பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரதிய டாஸ்மாக் தொழிலாளர் சங்கம் மாபெரும் அடையாள கண்டன போராட்டம். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் பாரதிய டாஸ்மாக் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மாபெரும் அடையாள கண்டன போராட்டம் சங்கத்தின் மாநில தலைவர் டி நாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக தென்பாரத பிஎம்எஸ் அமைப்புச் செயலாளர் ஸ்ரீமான் எஸ் துரைராஜ், தமிழ்நாடு பிஎம்எஸ் பொதுச் செயலாளர் டி விமலேஸ்வரன், தமிழ்நாடு பிஎம்எஸ் அமைப்பு செயலாளர் ஸ்ரீமான் பி தங்கராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் டி நாகராஜ் அவர்கள், கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக பணியாளர் பணிபுரிந்து வரும் எங்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும், மேலும் ஆபத்தான பணியினை செய்து வரும் எங்களுக்கு உரிய பாதுகாப்பும் வழங்கிட வேண்டும் மற்றும் ஊதிய உயர்வு முறையாக வழங்கிட வேண்டும், பணி நேரத்தை ஊழியர் மற்றும் பொதுமக்களால் கருதி மதியம் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை மாற்றி அமைத்திட வேண்டும், உலகத்தரம் வாய்ந்த இஎஸ்ஐ திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீடு வசதி மற்றும் இதர பயன்களை வழங்கிட வேண்டும், காலி மது பாட்டில் திரும்பி பெறும் திட்டத்தில் அதற்கான தனியாக பணியாளர்களை நியமிக்க வேண்டும், பேரிடர் காலங்களில் கடைகளில் ஏற்படும் இழப்பீடுகளை பணியாளர் மீது சுமத்துவதை தவிர்க்க வேண்டும், பணியின் போது இறக்கும் பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கிட வேண்டும், ஒரு சில மாவட்டங்களில் அன்றாட விற்பனை தொகையினை வங்கிகளே நேரடியாக சென்று இருசால் செய்யும் முறையை தமிழக அரசு முழுவதும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாபெரும் அடையாள கண்டன போராட்டம் நடைபெறுவதாக தெரிவித்தார். மேலும் இந்த கண்டன போராட்டத்தில் மாநில செயல் தலைவர் எம் மகாலிங்கம், மாநில பொதுச் செயலாளர் சி கோபு, மாநில பொருளாளர் என் ஜெயக்குமார், மாநில அமைப்பு செயலாளர் ஏ எல் நாராயணன் உட்பட தமிழகம் முழுவதும் இருந்து இதர நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகாலமாக அந்த ஊழியர்கள் தற்காலிக ஊழியர்களாக பணிபுரிந்திருந்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையிலே தெளிவாக சொன்னார்கள், 10 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களை தற்காலிக ஊழியர் அனைவரையும் அனைத்து துறையிலும் நாங்கள் நிரந்தரப்படுத்துவோம் என்ற உறுதிமொழியை கொடுத்தார்கள், வாக்குறுதியை கொடுத்தார்கள். ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை ஒரு டாஸ்மாக் ஊழியர் கூட பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. அதே போல டாஸ்மாக் ஊழியர்கள் பணியின் போது கொலை செய்யப்பட்ட, துப்பாக்கியால் சுற்றுச்சூழல் கொல்லப்பட்ட துளசிராமனுக்கு பணி நிரந்தரம், வாரிசுக்கு பணி நிரந்தரம் கொடுப்போம் என்று மாண்புமிகு தமிழர்கள் சொன்னார்கள். ஆனால் இதுவரை அந்த துளசிராமனுடைய வாரிசுக்கு எந்த கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகியும் நிரந்தர பணி வழங்கப்படவில்லை, அதனை உடனே வழங்கப்பட வேண்டும். டாஸ்மாக் ஊழியர்கள் அதே போல பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். அவர்கள் அபாயகரமான பணியை செய்கிறார்கள், அதற்காக அவருக்கு பிரத்யேகமான தனி சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசையும் டாஸ்மாக் நிர்வாகத்தையும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இன்றைய தினம் இஎஸ்ஐ மருத்துவ வசதியை இந்த நிறுவனத்திலே அமுல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கரடியாக கத்துகிறோம். ஆனால் அதிலே இன்சூரன்ஸ் மூலம் உள்ள ஒரு திட்டத்தையே அமுல்படுத்துகிறார்கள். ஏனென்று சொன்னால் அதிலே அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் லட்சம் லட்சமாக கமிஷன் வருகிறது. அந்த ஒரே காரணத்திற்காக மத்திய அரசினுடைய திட்டமான இஎஸ்ஐ திட்டத்தை அமுல்படுத்த மறுக்கிறது இந்த தமிழ்நாடு அரசு. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக நம் அமுல்படுத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இன்றைய தினம் டாஸ்மாக் கடைகளிலே விற்பனை செய்கின்ற மது பாட்டில்களில் காலி பாட்டில்களை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு புதிய திட்டத்தை அமுல்படுத்துகிறார்கள். இதை இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், மது பாட்டில்களை வைப்பதற்கே இடமில்லை, காலி பாட்டில்களை எங்கே வைப்பது என்ற பிரச்சனையாக இருக்கிறது. அதே போல மது பாட்டிலை திறந்து குடித்துவிட்டு அதற்கு பிறகு வரக்கூடிய ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷ வாயு, ஒரு ஸ்மெல் காரணமாக ஊழியர்களுக்கு, பொதுமக்களுக்கும், உங்களுடைய பாஷையிலே சொல்ல சொன்னால் அரசியல் ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள், மது விரும்பிகளுக்கும் உடல் ஆரோக்கிய சீர்கேடு ஏற்படுகிறது. எனவே அந்த திட்டத்தை நாங்கள் கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எனவே தமிழக அரசு எங்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உடனடியாக இந்த கோரிக்கைகளெல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும் என்று தமிழக அரசையும் டாஸ்மாக் நிர்வாகத்தையும் பாரதிய டாஸ்மாக் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாகவும்
பிஎம்எஸ் சார்பாகவும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.